அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாமல் சூப்பு பொடி அப்படின்னு சொல்லிட்டு சூப் பொடி போட்டு செய்வாங்க. சூப்பு ஆக்சுவலாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு செய்தால் நல்லாயிருக்கு, சரிங்களா? இது கூட நம்ம இதை பேசஸ் நம்மளோட சூப்பு நம்ம எடுத்து குடிக்கிறதுக்கு தண்ணி மாதிரி எல்லாமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மக்காச்சோள மாவு தான் சிறப்பு. இதை வச்சு தான் செய்யணும் சூப்பு ஆக்சுவலாக. இது எப்படி செய்யலான்ட்டு மேக்ஸிமம் ஒரு பெருசிய விஷயம் கிடையாது, சாதாரணமாக செய்கிறத, சரிங்களா? இது 1/4 கிலோ இந்த மாவுக்கு எத்தனை சூப்பு வைக்கலாம்னா அதிகபட்சமாக 20 சூப் வைக்கலாம், சரிங்களா? 20 சூப் வைக்கலாம். 10 சூப்பெல்லாம் வச்சிங்கன்னா சூப்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். இந்த மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப கெட்டி பண்ணு, சரிங்களா? அது எப்படி கெட்டி பண்ணும்னா நீங்கள் கரைக்கும் போதே புருடு இல்லாமல் கரைச்சிக்கணும். எப்படி புருடு இல்லாமல் கரைச்சிட்டு சட்டியில் ஊற்றியோ நீங்கள் பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டிங்கன்னா அப்படியே அடி பிடிச்சி பற்றி போயிடும். நீங்கள் கிண்டிகிட்டே இருக்க இத்தினோண்டு போட்டிங்கனாவே ஒரு டம்ளர், அதாவது வந்து 50 கிராம் நீங்கள் போடும் போதே ஒரு டம்ளர் 2 டம்ளர் சூப்புக்கே உண்டான அளவுக்கு வந்து தண்ணி பக்குவும் போது கெட்டி ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த லிக்விட் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் சூடாக தண்ணி பதமாகது, அப்படியே கெட்டியாகிட்டே இருக்குது. நீங்கள் 2 டம்ளர் 50 கிராமுக்கே மேக்ஸிமம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். அப்படியே சுண்டினாலும் 1/2 டம்ளரால் ஊற்றுங்கன்னா அப்படியே இந்த மாதிரி ஆயிரும், இப்படியே கோந்து மாற பசமாற ஆயிரும், சரிங்களா? இப்போ இது வந்து 1/4 லிட்டர் 250 கிராம்னா கண்டிப்பாக 15-20 சூப்பு செய்யலாம். நீங்கள் நார்மலாகவே 50 கிராம் எடுத்து 50 கிராம் ஒரு 50 கிராம் மேக்ஸிமம் 50 கிராம் எடுத்து நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். ஃபஸ்ட்டு சரி 50 கிராமே 3 சூப்புக்கிட்ட வரும், முயற்சி செஞ்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? எவ்வளோ வருதுன்ட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தங்க கெட்டியாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் தண்ணியாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்க கடை இருக்குது. ஃபஸ்ட்டு 50 கிராம் எடுங்க, 1/4 கிலோ போட்டு 15 டம்ளர் 20 டம்ளர் தண்ணி ஊற்றி ரொம்ப குடிக்க முடியாத அளவுக்கு ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க, சரிங்களா? ஒவ்வொருத்தங்களுக்கும் அதான் சொன்னேன், ஒவ்வொரு இதிலும் ஒவ்வொரு மாதிரி விரும்புவாங்கன்னு.